ஒரு அற்புதமான ஒரு தீவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நியூசிலாந்து நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குக் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவுகள் தான் ரொம்ப சுற்றுலாவுக்கு ஏற்ற இடம். ரொம்ப பல்வேறு ஐரோப்பிய மக்களையும் சரி எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நீங்கள் நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த குக் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது 15 தீவுகள் அடங்கிய ஒரு தீவு கூட்டங்க. அது நியூசிலாந்து நாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மேலும் அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த இருக்கிறதுல பெரிய தீவாகிய ரோட்டாங்கா அப்படிங்கிற தீவு தான் இதனுடைய தலைநகரமாக இருக்குது. ரொம்ப ஒரு அழகிய அற்புதமான ஒரு தீவு கூட்டங்கள் இது எல்லாமே. இதில் வந்து அதனால் சுற்றுலா பயணிகளை ரொம்ப ரொம்ப கவருது அப்படிங்கிறது சொல்கிறதுல சாதாரணம் தான். மேலும் சுற்றுலா தான் இங்கே வந்து முக்கியமான தொழில். இதனுடைய அடகில் மயங்கி அப்படி லட்சக்கணக்கான மக்கள் வருடக்கணக்கும் இங்கே வர்றாங்க. முற்றிலும் தென்னை மரங்கள், அதோடு மட்டும் இல்லாமல் பல வகையான மரங்களும் சூழ்ந்த ஒரு ரம்யமான ஒரு தீவு பகுதியிலாகும். எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய தென்னை மரத்தை விட உயரமாக கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரே கண்டிஷன். அதனால தான் அந்த இயற்கை கொஞ்சமும் மாறாமல் அப்படியே இருக்குது. பட் அதுக்காக அந்த டூரிசத்தோட அவங்க அந்த டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அந்த ஆஃப் குக் ஐலாண்ட்ஸ் அவங்க ஏகப்பட்ட எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க. தங்குறதுக்கு போதுமான இடங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு அழகிய இடம்தாங்க இது. இந்த பிரிட்டன் நாட்டை சேர்ந்த எட்வர்டு ஜேம்ஸ் குக் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு இந்த தீவை வந்து பார்த்துட்டு, இது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான தீவுகளாக இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்ட்ஸ், சிநேகித தீவுகள் அப்படிங்கிற ஒரு பெயர் சூட்டினார். ஆனால் அந்த பேர் மறைஞ்சு கொஞ்ச நாள் கழித்து யார் பேர் சூட்டினாரோ அவருடைய பேராகிய அந்த குக் அப்படிங்கிற பேர்லேயே அந்த குக் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு இன்னி வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப க்ரைம் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த கொள்ளை அதெல்லாம் வந்து அப்படி இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இந்த தீவுக்குள்ளே நம்ம நுழையணும் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து மினிமம் 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் 31 நாளுக்கான நம்மள்கிட்ட அந்த விசா இருக்கணும். இருந்தால் தான் நுழைய முடியும். ரிட்டர்ன் டிக்கெட்டும் நம்மள்கிட்ட இருக்கணும். இந்த தீவில் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு 4 ஏர்லைன்ஸ் கம்பெனி வந்து ஏரோப்ளைன் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏர் நியூசிலாண்ட் அப்படிங்கிறவங்க ஒன்று, ஜெட் ஸ்டார் அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் விர்ஜின் ஆஸ்திரேலியா அந்த கம்பெனியும் நடத்துகிறாங்க. அடுத்தது ஏர் டெகிட்டி அப்படிங்கிற கம்பெனியும் நடத்துகிறாங்க. ஸோ டைரக்ட் ஃப்ளைட்டு வந்துட்டு ஆஸ்திரேலியாவுடைய சிட்னிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அப்புறம் அமெரிக்காவுடைய எல்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சலஸ் அந்த இடத்துலேருந்தும் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. அந்த எல்ஏலேருந்து இந்த தீவுக்கு நம்ம வரணும் அப்படின்னா சுமார் 10 மணி நேரம் அந்த ட்ராவலிங் அவர்ஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான 18 வகையான அரிய வகை திமிங்கிலங்கள் இந்த கடலை ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நியூசிலாண்டுடைய அந்த டாலரை தான் இவங்களும் குக் டாலர் பண மதிப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தீவில் நம்ம வந்து ஒரு பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 3 வருடங்கள் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் 3 வருடங்கள் அங்கே ஒர்க் பண்ணி அதை வச்சு தான் வாங்க முடியும். வேறு நாட்டவராக இருந்தால் சுமார் 10 வருடங்கள் நம்ம அங்கே ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அந்த பிஆர் நம்ம வாங்க முடியும். ரொம்ப அதாவது டூரிசம் போகிறதுக்கும் சரி அல்லது அங்கே பொருட்கள் வாங்குறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூபா டைவிங் போன்ற அந்த கடல் சார்ந்த விளையாட்டுக்கள் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. யார் வேணால் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட இது. ரொம்ப ஒரு அங்குள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு மரங்கள் அடர்ந்து வளர்ந்துருந்தாலும் இங்கே வந்து பாம்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு இனிமையான தீவு தாங்க. எல்லாரும் வந்து முடிஞ்சால் ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வரலாம். அதோடய இயற்கை காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.